வந்துருச்சு. ஆஹா, இந்த ரோகிணி நம்ம கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா அந்த பிஏ அந்த மாதிரியான ஒரு வேலையை பார்த்து விட்டுட்டாரு. இதனால பாத்தீங்கன்னா ரோகிணி அடங்கு இயல என்னடா இப்படி ஆயிடுச்சு, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி பயங்கர பயத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. அதாவது இந்த பிஏ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மறுபடியும் ரோகிணியை சந்திக்கிறாங்க. சந்திச்சு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, என்ன ரோகிணி உனக்கு அவ்வளவு மெத்தனை ஆயிடுச்சு, நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா, உனக்கு போதுமான டைம் கொடுத்துட்டு, ஆனா நீ பணம் கொடுக்குற மாதிரி தெரியல, அதனால நான் உனக்கு இப்படியே விட போறது இல்லை, இப்படியே விட்டு அப்படின்னா நீ என்ன டம்மி அப்படின்னு நினைச்சிருவே, அதனால நீ பணம் தரல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறது இப்போ உனக்கு ஒரு டெமோ மாதிரி காமிக்கிறேன், கூடிய சீக்கிரமே நீ அதை பார்ப்பேன், பார்த்துட்டு இந்த மாதிரி பணத்தை கொண்டு நீயே என்ன தேடி வருவே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருந்து போயிருப்பாங்க. அதனால ரோகிணி பார்த்தீங்கன்னா அவங்க ஐயா என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி பயங்கர பயத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த பிஏ என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த மாதிரி விஜய் அந்த மாதிரி பரதங்களாக சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்களா, அங்கே ஒரு லெட்டரை போட்டு விடுறாரு. அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி உங்கள் மருமக ரோகிணி இருக்காங்களா, அவங்க உங்ககிட்ட ஒரு மிகப்பெரிய உண்மையை மறைச்சிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள பார்த்து நீங்கள் கல்யாணி அப்படிங்கிற பேரை சொல்லுங்கள், அவங்களோட முகமே வேறு மாதிரி மாறும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கு. இதை பார்த்த விஜய் வந்துட்டு என்னடா இது கடைசியில் எனக்கு லெட்டரா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே இருந்த பார்வதி வந்துட்டு என்ன விஜய் அதெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு விஜய் இப்படி தான் சமீப காலமாக இந்த மாதிரியான லெட்டர்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அந்த மாதிரி முத்தோட அப்பா முத்து மீனா இவங்க எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அந்த டைமில் ரோகிணி அங்கே இல்லை, இவங்க இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ரோகிணி வீட்டுக்கு வராங்க. அவங்க வந்தது இந்த மாதிரி விஜயை பற்றி என்னாட்டி ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு விஜய் ஆட அந்த லெட்டர் எனக்கு வந்ததும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ரோகிணி அப்படியே ஆண்டி அதெல்லாம் கண்டுக்காதீங்க, அது அப்படியே விடுங்காண்டி, ஏதோ வேலை இல்லாத வந்து அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தண்ணி பாட்டில் எடுத்து தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு போகும்போது முத்து வந்துட்டு என்ன கல்யாணி அப்படின்ட்டு இந்த மாதிரி ரோகிணியை பார்த்து சொல்கிறாரு. அதை கிட்ட ரோகிணி அப்படியே இந்த தண்ணி பாட்டில் குடிச்சிக்கிட்டு இருக்கும்போதே கீழே போட்டுறாங்க. போட்டுட்டு அந்த தண்ணி தொண்டைக்குள்ள ஏறி அப்படியே இருமிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த முத்து ஆஹா அந்த லெட்டரில் இருந்தது உண்மைதான் போல, இப்படி பதட்டப்பட்டுறோம், அப்போ இந்த பார்லரமாக ஏதோ ஒன்று பெருசாக நம்மகிட்ட மறைக்குதுடா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே இருந்த விஜயம் ஆஹா அந்த லெட்டரில் போட்டிருந்த மாதிரி இப்படி பயப்படுறோம், அப்புறம் அப்போ நிஜமாவே இவன் நம்மகிட்ட இருந்து ஏதோ பெருசாக மறைக்கிறாளோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதை பார்த்த ரோகிணி ஆடம் குய்யால மாட்டிக்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரியே பார்க்குறாங்க.